ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோருடைய ஃபோன்லையுமே ஃபைல் மேனேஜர் இருக்கும். இந்த ஃபைல் மேனேஜரில் நிறைய ஃபோல்டர் நம்ம வச்சிருப்போம். இந்த ஃபோல்டர் எப்படி ஹைட் பண்ணுறது நம்ம இந்த விட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ஃபோல்டர் சிம்பிளாக ஹைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேட்டர்ன் போட்டு நம்மளால் ஹைட் பண்ணி வச்சிக்க முடியும். ஸோ அப்படி பேட்டர்ன் போட்டு ஹைட் பண்ணுறதுனால கரெக்டாக பேட்டர்ன் போட்டால் மட்டும் தான் அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ப்ராக்டிகல் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரெட்மி ஃபோனுக்கானது. ரெட்மி ஃபோனில் டிஃபால்ட் ஃபைல் மேனேஜரில் இந்த ஃபோல்டர் எப்படி ஹைட் பண்ணுறது நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோனில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் மேனேஜரில் நிறைய ஃபோல்டர் நீங்கள் வச்சுருப்பீங்க. இதில் எந்த ஃபோல்டர் நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டர் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் இப்போ ஹைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோல்டர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண பிறகு கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேக் ப்ரைவேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மேக் ப்ரைவேட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் இந்த ஃபோல்டர் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். இப்போது இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃபோல்டர் வந்து ப்ரைவேட்டாக மேக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஜஸ்ட் மேக் ப்ரைவேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த உடனே இந்த ஆப்ஷன் என்கிரிப்டிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃபோல்டர் உங்களுக்கு ப்ரைவேட் ஆகிடுச்சு அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் பார்ப்ப பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அப்படிங்கிற ஃபோல்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ப்ளூடூத் ஃபோல்டர் உங்களுக்கு ஹைட் ஆயிடுச்சு. ஸோ ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணாது. அப்போ வேற எங்கே இது ஹைட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஃபைல் மேனேஜர்லேயே மேலேருந்து கீழே லாங் ஸ்வைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பூட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களோட பேட்டர் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹைடான ஃபோல்டர் உங்களை பார்த்துக்க முடியும். இந்த ப்ரைவேட் ஃபைல்ஸில் நான் இப்போதைக்கு ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஹைட் பண்ண ப்ளூடூத் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இங்கே வந்துச்சு. ஸோ இதேமாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபோல்டர் வேணுமோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மேக் ப்ரைவேட் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இந்த இதில் ஷோ பண்ணும். ஃபோல்டர் மட்டும் தான் ஹைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. உங்களோட ஃபைல் மேனேஜர் இருக்கக்கூடிய இமேஜஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மேக் ப்ரைவேட் கொடுத்துருங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இந்த இதில் லிஸ்ட் பண்ணி ஷோ பண்ணணும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஒரு ஃபோல்டரை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஹைட் பண்ண ஃபோல்டரை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். அடுத்து ஒருவேளை நீங்கள் ஹைட் பண்ண ஃபோல்டரை பழையபடி திரும்ப அதே ஃபைல் மேனேஜருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது, அதாவது ஹைடான ஃபோல்டரை எப்படி அன்ஹைட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமூவ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல இந்த ஃபோல்டர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இது வந்து டிஃபால்ட் நம்ம ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ண அப்படின்னா இதான் டிஃபால்ட் இந்த ஃபோல்டர் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் டேரெக்டாக நீங்கள் கீழே ரிமூவ் அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத் ஃபோல்டர் பழையபடி எங்கே இருந்தோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு மூவ் ஆகிடும். நம்ம ப்ளூடூத் ஃபோல்டர் ஹிட்டன் அந்த ஃபோல்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம். பட் இது ஏன் இன்னும் இங்கே வரல அப்படின்னா நம்ம இந்த ஃபோல்டர் என்ன ரீஃப்ரெஷ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், இங்கே ப்ளூடூத் ஃபோல்டர் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரை நீங்கள் தேவையான ஹைட் பண்ணிக்கலாம், தேவையில்லாம் அன்ஹைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபோல்டர் நம்ம ஹைட் பண்ணுறோம், அப்படி ஹைட் பண்ணுறப்போ பேட்டர்ன் போடும் பார்த்தீங்களா அந்த ஃபோல்டர் பார்க்குறதுக்கு. அப்போது ஒரு சில நேரத்தில் உங்ககிட்ட எம்ஐ அக்கௌண்ட் ஆட் பண்ணுவான்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஏன் அப்படி ஷோ பண்ணுது அப்படின்னா ஒருவேளை நம்ம பேட்டர்னை மறந்துட்டோம் அப்படின்னா எம்ஐ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பாஸ்வேர்டு நம்மளால் ரீசெட் பண்ணிக்க முடியும். அதனால் எம்ஐ அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களோட எம்ஐ அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.